தற்போது அண்மைச் செய்தி. சென்னை பெரும்பாக்கம் வள்ளுவர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் சாலைகள் முழுங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கிவிட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்து உள்ளனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் விச பூச்சிகள் வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது வரை எந்த அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னை பெரும்பாக்கம் வள்ளுவர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கிவிட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் விச பூச்சிகள் வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது வரை அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் மக்கள் வெளியே வருவதற்கு அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை பெரும்பாக்கம் வள்ளுவர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் மற்றும் சாலைகள் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் விச பூச்சிகள் வருவதாகவும் தற்போது வரை அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னை மாதவரத்தில் வெள்ளத்தின் நடுவே சிக்கிக்கொண்ட வாகன ஓட்டிகள், மழை வெள்ளத்தில் சாலைகளில் சிக்கிக்கொண்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் காணப்படுகின்றது. கடல் அலை போல் வெள்ளம் சாலைகளில் சூழ்ந்துள்ளதால் சிக்கிக்கொண்டு செல்ல முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கனரக வாகனங்கள் முழுகும் அளவிற்கு சாலைகள் இருபுறமும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மாதவரத்தில் இருந்து வடபெரும்பாக்கம், விலங்காடு பாக்கம், செங்குன்றம், சோழவரம் செல்லக்கூடிய பிரதான சாலைகள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் செல்லும் சாலை தற்போது படகு செல்லும் சாலையாக மாறியுள்ளது. அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாதவரத்தில் வெள்ளத்தின் நடுவே சிக்கிக்கொண்ட வாகன ஓட்டிகள், அங்குள்ள வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு பரிதவிக்கும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தில் சாலைகளில் சிக்கிக்கொண்ட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், கடல் அலை போல் வெள்ளம் சாலைகள் சூழ்ந்து உள்ளதால் சிக்கிக்கொண்டு செல்ல முடியாமல் அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தவிக்கும் நிலையை நாம் காண முடிகிறது. கனரக வாகனங்கள் முழுகும் அளவிற்கு சாலையில் இருபுறமும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மாதவரத்தில் இருந்து வடம்பெருப்பாக்கம், விலாங்காடு பாக்கம், செங்குன்றம், சோழவரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் வெள்ளம் அங்கு கரைபுரண்டு ஓடுகிறது. கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் செல்லும் சாலை தற்போது படகும் செல்லும் சாலையாக மாறி வருகிறது. தற்போது அங்குள்ள வாகனங்கள் மிகவும் வெள்ளத்தில் ஊர்ந்து செல்லும் அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். போங்க நடுவுல போங்க.